சைட்டம் மருத்துவக் கல்லூரிக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் ஆர்ப்பாட்ட பேரணியும் பொதுக்கூட்டமும் இடம்பெற்றது. மாணவர்கள் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக வகுப்பு கைஸ்கரித்து இந்த சைட்டத்துக்கு எதிரான தங்களது போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். அதனால் இந்த போராட்டம் என்பது நியாயமான போராட்டம். ஏனென்றால் சைட்டம் நிறுவனம் என்பது சட்டவிரோதமானது, அதே நேரத்தில் முறையான முறையில் பதிவு செய்யப்படாதது. அது மாத்திரமல்ல, இலங்கையில் மிச்சமாக இருக்கின்ற இலவச கல்வியை குளிதோட்டி புதைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களுக்கும் இடமில்லை. அதனால் இந்த சைட்டம் நிறுவனத்தை மூடும்படி கேட்டு கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக போராடுகின்ற இந்த மாணவர்களின் குரலுக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம் அல்லது மைத்ரி ரங்களுடைய அரசாங்கம் செவிமடுப்பதாக தெரியவில்லை. அதனால்தான் தொடர்ந்தும் இவர்கள் போராடி வருகின்றார்கள். இன்று இந்த போராட்ட களத்தில் இருக்கின்ற மாணவர்கள் என்பவர்கள் நாளை இந்த நாட்டின் மருத்துவர். அதனால் அவர்களுடைய மருத்துவ பட்டப்படிப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவர்களுடைய போராட்டம் என்பது நாளைய தலைமுறையினரின் கல்வி குடிதோண்டி புதைக்கப்பட போகின்றது. அது மாத்திரமல்ல, இலவச கல்வி முற்றாக ஒழிக்கப்பட போகும். அந்த ஒழிப்புக்கு ஆதரவாக இன்று இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற சுகாதார அமைச்சராக இருக்கின்ற ராஜித சேனாரத்ன அவர்களும், அதே போன்று லக்ஷ்மண் கிரியல் அவர்களும், அதே போன்று இந்த பிரச்சனையை கண்டம் காணாத போல் இருக்கின்றவர் அதாவது மைத்திரிபால சிறிசேன அவர்களும், இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருந்து தூண்டுகோலாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சைட்டத்தை பாதுகாப்பதற்காக நெவில் பிரனாண்டோவின் பக்கத்தில் இருந்து கொண்டு செயல்படுகின்றதை காணக்கூடியதாக. அதனால் இந்த இலவச கல்வி குடிதோண்டி புதைக்கப்படுவது என்பது, இலவச கல்வி இல்லாத ஒழிக்கப்படுவது என்பது இந்த நாட்டில் வாழுகின்ற பெரும்பான்மையான மக்களுக்கு எதிர்காலத்தில் இலவச கல்வி பாரிய பாதகத்தில் ஏற்படும். நாங்கள் மிக மிக விரைவாக கேட்டுக்கொள்கின்றோம், சைட்டத்தை இழுத்து மூடிவிட்டு இந்த பிரச்சனைக்கு உடனடியான தீர்வை பெற்றுக் கொடுங்கள் என்று இந்த அரசாங்கத்தை நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். சைட்டம் எதிர்ப்பு மக்கள் அரண் என்னும் அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று பிற்பகல் யாழ்போதனா வைத்தியசாலை முன்றலில் ஆரம்பித்த பேரணி வைத்தியசாலை வீதி ஊடாக முற்றவழி மைதானத்தை சென்றடைந்தது. அங்கு சைட்டத்துக்கு எதிராக பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. இந்த பேரணியில் பொதுக்கூட்டத்தில் வைத்தியர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், தென்பகுதியை சேர்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வேண்டாம் 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 வேண்டாம்.